ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எக் பஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பேக்கரி ஸ்டைலில் முட்டை பப்ஸ் வந்து கொஞ்சம் கூட டெக்ஸ்சர் டேஸ்ட்லாம் மாறாமல் அப்படியே பண்ண போகிறோம். வீடியோவில் சொல்லியிருக்கபடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கும் பெர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக அவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த முட்டை பஃப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மாவு தயாரிக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவு மைதா மாவு இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் வந்து சேர்க்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இதாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் அதுக்கப்புறம் மைதா மாவு இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பப்ஸோட அந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம மாவு பிசைகிற விதத்தில் தான் இருக்குது. நம்ம இந்த டைமில் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டோன்னா பப்ஸ் வந்து டெக்ஸ்சரில் கண்டிப்பாக கரெக்டாக வரும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும், அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக நம்ம பிசைய முடியும். 10-15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவை நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டேன், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே பிசைஞ்ச 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க மாவை வச்சுட்டு கொஞ்சமாக மைதா மாவு தூவி இதை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா இது போல் பரத்திட்டு அதுக்கப்புறமா பூரி கட்டை வச்சு இது போல் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே பட்டர் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து 200 கிராம் அளவு பட்டர் வச்சுருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக டால்டா நெய் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நல்லா அமுத்தக்கூடிய அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறமா இது போல் வச்சுட்டு நல்லா இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பேக்கரியில் பண்ணுவாங்க, அதனால தான் நம்மளுக்கு நல்ல லேயர் லேயராக கிடைக்குது. மாவுக்கு உள்ள பட்டர் வச்சு தேய்க்கணும். பாருங்கள் இப்போ இது நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு நல்லா இது போல் திரட்டிக்கோங்க. பட்டர் ரொம்ப உருகியும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப ஹார்டாக அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தபோது இருக்கும்ல அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நான் வந்து அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா திரட்டிக்கோங்க, எந்த அளவு முடியுமோ அந்த அளவு ஒல்லியாக திரட்டிட்டு இந்த மாதிரி இதை ஒரு டைம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்லேருந்து மறுபடிக்கும் இது போல் ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா அமுத்திக்கோங்க. இப்போ இது போல் மறுபடிக்கும் நம்ம டவல்லாம் வந்து ஃபோல்டு பண்ணுவோம்ல அந்த மாதிரி, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா ஃபோல்டு பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுக்கலாம், ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். நீங்கள் ஒரு கவர் வச்சு ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஹார்டாகாமல் அப்படியே இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மறுபடிக்கும் பூரி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு நம்ம 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்ல அந்த மாவை வச்சுருங்க. மறுபடிக்கும் இதை நல்லா திரட்டிக்கணும், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஒல்லியாக திரட்டிடுங்க. நல்லா இதை திரட்டினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டு பண்ணோம்ல டவல் மாதிரி, அதே போல் இந்த தடவையும் ஃபோல்டு பண்ணணும். இதை நல்லா மடித்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வைக்கணும். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியில் எடுத்து மாவை நல்லா திரட்டிட்டு இது போல் ஃபோல்டு பண்ணி மறுபடிக்கும் ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வைக்கணும். இதே ப்ராசஸை மொத்தமாக 5 டைம்லேருந்து 6 டைம் வரைக்கும் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா தான் நம்மளுக்கு நல்ல லேயர் கிடைக்கும். இப்போ இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மறுபடிக்கும் நான் இதே ப்ராசஸை பண்ணுறேன். இந்த ஷீட் பண்ணுற மெத்தட் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது போல் ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டே இருப்போம். ஆனால் இந்த ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா பஃப்ஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம பஃப்ஸ் பண்ணும்போதும் இந்த ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு டைம் இந்த ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் நல்லா வந்து கவர் போட்டு சுற்றி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். எப்போல்லாம் உங்களுக்கு பஃப் சாப்பிட்ணும்னு ஆசை இருக்கோ அப்போ நீங்கள் அந்த ஸ்டஃபிங் மட்டும் செஞ்சுட்டு அப்படியே நீங்கள் பஃப் வந்து தயார் பண்ணலாம். இப்போ மறுபடிக்கும் ஒரு 1/2 மணி நேரம் இது ஃப்ரீசரில் இருந்துச்சு.
ஸோ அவ்வளோதான். நான் 5 தடவை இதே போல் ஃபோல்டு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிடலாம். நான் இப்போ சொன்ன மாவு அளவுக்கு நம்ம 8 பப்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இப்போ நீங்கள் பப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை, இந்த ஷீட்டை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா நான் சொன்னது போல் கவரில் சுற்றிட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ லேயர் தெரியுது. நம்ம மடித்து பண்ணுறதுனால இவ்வளோ லேயர் வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஸ்டஃபிங் தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம். நான் வந்து சேர்க்கலை. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாயை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். நான் 1 பெரிய சைஸ் தக்காளியை பொடியை அரைஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதில் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா இதெல்லாம் கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக இருக்கட்டும்னு இது 2 பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வேக வச்சுக்கோங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி இது நல்ல ஒரு கிரேவி டைப்பாக வரணும். அது வரைக்கும் இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து தயாராகிடுச்சு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா 2 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல பஃப் ஷீட்டு, அதை வந்து நம்ம நல்லா திரட்டிக்கணும். நம்ம ரெண்டாக கட் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு பாகம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இதில் மைதா தூவிட்டு நல்லா இதை திரட்டிக்கோங்க. நல்லா திரட்டினதுக்கப்புறமா ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை 4 வந்து கட் பண்ணிக்கணும். நம்ம நான் சொன்னது போல் இதில் 8 பஃப்ஸ் வந்து நம்ம செய்யலாம். நான் இன்றைக்கி 4 எக் பஃப் மட்டும் பண்ண போகிறேன். இன்னொரு மீதி மாவு இருக்குல்ல, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேறு என்றைக்காவது நம்ம வெஜ் பஃப்ஸ் அப்படி இல்லைன்னா எக் பஃப்ஸ் இதெல்லாம் செஞ்சுக்கிறலாம். இப்போ ஓரங்கள்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம 4 பகுதியாக பிரிச்சிடலாம். நடுவில் ஒரு கோடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 4த்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவி இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஒவ்வொரு இதுலேயும் வச்சா போதும். உங்களுக்கு இந்த கிரேவி நிறையா பிடிக்கும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இதில் அவிச்ச முட்டை வைக்கணும். பாதியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது போல் ஒவ்வொரு பஃப் ஷீட்லேயும் ஒவ்வொரு முட்டை நம்ம வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு 4 ஓரத்துலேயுமே நல்லா வந்து இது போல் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி அப்படி இல்லைன்னா பால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம பேக் பண்ணும்போது விரிசல் விழுகாமல் இருக்கும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். 4 மூலையிலையும் நம்ம வந்து தண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்னரோட இன்னொரு கார்னரை இது போல் இணைச்சிருங்க. நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தொட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது போல் க்ளோஸ் பண்ணுங்கள். இது நம்ம ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது வெடிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே போல் நான் 4 பப்ஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு 1 முட்டையை எடுத்துகிட்டு இது போல் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதில் நான் உப்பு எதுவும் சேர்க்கல. இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி முட்டையை இதுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வர்றதுக்காகவும் நல்ல ஒரு கலர் வர்றதுக்காகவும் பண்ணுறோம். நீங்கள் முட்டைக்கு பதிலாக பட்டர் அப்ளை பண்ணலாம். முட்டை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் ட்ரேயில் இது 4 அடிக்கிடுங்க. நான் வந்து ஆல்ரெடி ஓவன் இல்லாமல் எப்படி முட்டை பப்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து அவனில் பண்ண போகிறேன். ஓவன் இல்லாமல் பண்ணணுன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதோடய லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போது அவனில் வைக்கிறதுக்கு டைமிங் பார்த்துடலாம். 200 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே டெம்பரேச்சரில் 20-30 நிமிஷம் வரைக்கும் இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சில அவனில் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும், அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இப்போ ஒரு 35 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளுடைய பப்ஸ் வந்து சூப்பராக தயாராக இருக்குது. இது லேசாக ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக நான் சொன்ன அதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரி ஸ்டைல் எக் பப்ஸ் நீங்கள் வீட்டில் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் தினம் அப்லோட் பண்ணுற புது புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய் பாய்.